முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் நம்மிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாயிற்கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். ஒரே குறிக்கோள், எல்லையற்ற ஊக்கம், தளர்வில்லாத நெஞ்சுறுதி, சளைக்காத உழைப்பு, நேர்மையான பாதை. வெற்றி கிடைக்காமலா போய்விடும்? அப்படி ஒரு முழு முயற்சியில் வெற்றி கண்ட ஓர் இளைஞர்தான் மணிகண்டன். 11,000 தன்னார்வலர்களுடன் 118 வாரங்கள் ஓய்வில்லா உழைப்பு, 7 ஏரிகளிலிருந்து 1,000-க்கும் மேற்பட்ட டன்கள் பிளாஸ்டிக் கழிவுகள் நீக்கம், இவை அனைத்தும் சாதித்த இளைஞர்தான் மணிகண்டன். இன்று மீடியாவில் பேசப்படும் ஹீரோ. கோயம்புத்தூர் பகுதியில் உள்ள நீர்நிலைகளை தீவிரமாக இவர் ஆராய்ந்து வரும்போது நீர்வரத்து சரிவர ஏரி குளங்களுக்கு வராத காரணங்களை கண்டறிந்தார். பிளாஸ்டிக் கழிவு குப்பைகளால் அடைக்கப்பட்டு நீர்வரத்து பாதிக்கப்பட்டுள்ளது என உணர்ந்து பிறரை குறை சொல்லி காலம் தாழ்த்தாமல் தன் தன்னார்வல நண்பர்கள் குழுக்களுடன் தானே களம் இறங்கினார். எங்கெல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகள் அடைத்து நீர்வரத்து சரியாக இல்லையோ அங்கெல்லாம் ஆழமாக துப்புரவு செய்ய தொடங்கினர். இவர்கள் செயல்களால் பலரின் பார்வைக்கு போக அனைவரும் இவற்றை இவர்களுக்கு ஆதரவு தர ஆரம்பித்தனர். மணிகண்டன் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு எனும் குரூப் உருவாக்கினார். அதன் மூலம் 2,500 மேற்பட்ட மரங்கள் நட்டும் 100,000 மேற்பட்ட மரங்களை பாதுகாக்கவும் செய்தனர். முதல் வெற்றியாக 20 வருடங்களாக இருந்த இடமே தெரியாமல் இருந்த வெள்ளூர் ஏரிக்கு நீர் வர ஆரம்பித்தது. மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், இதுவரை வராத 75-க்கும் மேற்பட்ட பறவைகள் இந்த நீர்வரத்து பகுதியில் வர தொடங்கின. மாற்றம் ஒன்றே மாறாதது என நிரூபித்த இந்த இளைஞர் கூட்டம் இதே போல பல நீர்வரத்துகளை சுத்தம் செய்து தூர்வார முயற்சி செய்து வருகிறார்கள். எதிர்காலம் எங்கள் கையில் என எடுத்துக்கொண்ட அவர்களோடு கேட்கும் பார்க்கும் நாமும் இணைவோம். நன்றி.